நான் உங்க உமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்ம இஸ்ரோ 1993 வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்றத வந்து எதுக்காக ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசில் இருக்க ஸ்ரீஹரிகோட்டாவை ராக்கெட் லான்ச் பேடா வந்து செலக்ட் பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்கெல்லாம் என்ன நினைச்சிருக்கலாம்னா, அது வந்து கடல் ஒட்டி இருக்கு, சப்போஸ் ஏதாச்சும் வந்து ராக்கெட் லான்ச்ல ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கடல்ல போயிட்டு அந்த ராக்கெட் வந்துச்சுன்னா யாருக்கும் எந்த சேதாரமும் வராது, ஆக்சிடென்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அதுவும் ஒரு ரீசன், அது இல்லாம இஸ்ரோக்கு வந்து இது ஒரு சாய்ஸ் கிடையாது, இது ஒரு ஆப்ஷன். ஏன்னா நம்ம வேர்ல்ட்லயே வந்து செகண்ட் பர்ஃபெக்டான வந்து ராக்கெட் லான்ச் பேட், அதாவது கெனடி ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு அதுக்கப்புறம் இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு இது. என்னென்னலாம் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிடென்ட் ப்ரோசோன், அதாவது ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணும்போது அது சப்போஸ் கீழே ஃபெயிலியர் ஆகி விழுந்துச்சுன்னா அரௌண்ட் 65,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எந்த விதமான பாப்புலேட்டட் ஏரியாஸ், அதாவது மக்கள் வசிக்கிற இடம் எதுவும் இருக்கக்கூடாது, வெறும் கடல் தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கு எந்த பாதிப்பு வராது அப்படின்றது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, அது ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது ஈஸ்ட் சைட்ல அமைஞ்சிருக்கு. நம்ம எர்த்தோட ரொட்டேஷன் எப்பவுமே பார்த்தோம்னா ஈஸ்ட் சைட்ல ஈஸ்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணும்போது இன்னும் ஈஸியா அதனுடைய ஆர்பிட் சேட்டலைட் ஆர்பிட்ல போயிட்டு அது செட்டில் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஈஸ்ட் சைடு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்ட் சைட்ல இருந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா 0.4 meters per second அப்படின்ற வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும், இதுல ஃபியூல் கன்சப்ஷனும் இருக்கு, இன்னும் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம இஸ்ரோ 1993 வந்து சதீஷ் ஸ்பேஸ் சென்டர், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்றது வந்து ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசில் இருக்க ஸ்ரீஹரிகோட்டா இது பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய நிறைய பெரிய பெரிய மிஷினரிஸ் அதெல்லாமே வேணும். அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து மூணு வழியா, அதாவது ரயில்வே, ஏர்வே, அப்புறம் நேவி கப்பலில், அந்த மாதிரி மூணு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பக்கவான் ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க அந்த சேட்டலைட் லான்ச் பேடை யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வெதருக்கு, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம், டிஃபென்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அனுப்பின சேட்டலைட் மார்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து ரெண்டு மேஜர் ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று பிஎஸ்எல்வி, ஒன்று ஜிஎஸ்எல்வி. பிஎஸ்எல்வி அப்படின்னா போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல், ஜிஎஸ்எல்வினா ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் அப்படின்ற ரெண்டு சேட்டலைட் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவை வந்து இஸ்ரோ லான்ச்சிங் பேடாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் இது இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டே டியூன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் சி யூ சூன். பை பை.